இருக்கும்போது இப்போ அதை பார்க்குற வாய்ப்பு தியேட்டரில் கிடைக்குதுன்னு போது தட்ஸ் அமேசிங் ஒன். மீனா மேடம் அப்போ பார்த்ததை விட இப்போ ரொம்பவே ஸ்க்ரீனில் நல்லா இருக்கு. இதுமாரி தமிழ் சினிமாவில் எந்த படம் ரீ ரிலீஸு ரொம்ப ஹைப்பாக யாருன்னா ஒருத்தர் நாடக பார்க்கலாம். பெஸ்ட்டு படம் பெஸ்ட்டுனா ஒவ்வொரு படமும் தலைவர் எந்த படம் எடுத்தாலும் பெஸ்ட்டு தான். தலைவரை பார்க்கும்போது இந்த வெள்ளத்தில் இந்த கஷ்டம்லாம் பறந்துருச்சு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நாங்கள் ஆட்டோ ஓட்டும் போது எங்களுக்கு என்ன த்ரில்லிங் இருக்குமோ, நாங்கள் எல்லாருமே டிரைவர்ஸ் தான். பாக்குறது ஸோ அந்த வைப் நல்லா ஃபீல் பண்ணேன். அவ்வளோ போட்டாங்களே இதெல்லாம் நான் ரெண்டு தடவை போட்டாங்க, குழுவாளியில் ரெண்டு தடவை போட்டாங்க. மீனா மேடம் அப்போ பார்த்ததை விட இப்போ ரொம்பவே ஸ்க்ரீனில் நல்லா இருக்கு. முத்து முத்து தான் உலக சூப்பர் ஸ்டார். அவர் தான் தமிழ்நாட்டின் தலைமகன். அவர் தான் எத்தனை நடிகர் வந்தாலும் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரவுமன் சாரும் பிச்சு அப்படியே இருக்கு சார் இப்போ கூட இந்த மாதிரி குணம் இருக்கிற இன்னொரு ஹீரோக்கு ஒரு படம் எடுக்கிறதுனா இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஆள் இல்லை. ஸோ அது வந்து ரேரிட்டி. தலைவர் தான் லாஸ்ட் பீஸ் இந்த மாடலில். முத்து மேலே அந்த அப்பா ரஜினி மாதிரி அவர் ட்ரெஸ் போட்டு கிளைமேக்ஸ் திருப்பி வருவார். வீட்டில் எஜமான திருப்பி வருவார். வரும்போது அவர் எல்லாம் வந்துட்டு பாரதி மேடம் கிட்ட வந்து இந்த தோடு கையில் இதெல்லாம் போட்டுருக்க பரவாயில்லையான்னு கேட்பாரு. அப்படியே அது அது வந்து என்னைக்கு அப்புறம் கடைசியில் கேமராவை பார்த்து சொல்லுவார், என்றைக்குமே நான் ஒரு சேவை முத்து ஒரு சேவைகள் தான். நீங்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு தான் சேவை. நீங்கள் தான் எனக்கு எஜமான ஆள் எக்ஸ்பிரஷன். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே கண்ணு தண்ணியோட கொட்டிட்டு வராங்க. என்னால் முடியல. ரொம்ப வெரி ஹாப்பி. இந்த மாதிரி தலைவரோட அந்த இன்னசென்ஸ்ங்கிறது வந்து இன்னசென்ஸ் நல்ல குணம்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் தெரிகிற மாதிரி படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்களுக்கே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப ஃபிலசாபிக்கல் சூப்பர் படம் அது. ரீ ரிலீஸ் எனக்கு அண்ணாமலை பாஷா நெற்றிக்கண் வேற மாதிரி ஒரு வைப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ரீலீஸ் பண்ணாங்கன்னா சம மாசம் இருக்கும் ஃபீல் பண்ணுறேன். படம் நல்லா இருக்கு மேடம். புரியல மேடம். ஆ இருக்கு மேடம். ஆமாம் அதே மாதிரி இருக்கு. எல்லாமே அதே மாதிரி இருக்கு மேடம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. தலைவர் தான். இந்த படம் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6வது ஏழாவது படிக்கும் போது பார்த்தேன் மேடம். எங்கள் அப்பா கிட்ட அடமுச்சு இந்த படத்தை பார்த்தேன். அதே மாதிரி அந்த ஐப்பில் வந்து இப்போ வந்து நான் கண்டிப்பாக இதை பார்த்து செலிப்ரேட் சொல்ல சந்தோஷமாக பார்க்கணும்னு சொல்லி வந்தேன். அதோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுமாரி தமிழ் சினிமாவில் எந்த படம் ரீ ரிலீஸு ரொம்ப ஹைப்பாக யாருன்னா ஒருத்தர் நாட்டுக்கு பார்க்கலாம். ஒன்றும் வலிக்காது. நம்ம தலைவர்கிட்ட மோதல் எவ்வளோ வர முடியாதுங்க. படம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அந்த டைமில் நாங்களாம் பிறக்கவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த படம் வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நிறைய வாட்டி டிவியில் பார்த்தாச்சு. தியேட்டரில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சூப்பராக இருக்குது. எதுக்கா சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அப்போ என்ஜாய் பண்ணுறது. இந்த படம்லாம் நாங்கள் பிறக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. சூப்பர் சூப்பர். மதுரையில் போட்டோன்னா எப்படி சண்டே மறுக்க சண்டே ஈவினிங் மதுரையில் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆமாம் மதுரையில் செலிப்ரேஷன் பண்ணுவோம். நீங்கள் தலைவர் படம் எந்த படம் போட்டாலும் நாங்கள் பெஸ்ட் படம். பெஸ்ட்னா ஒவ்வொரு படமும் தலைவருக்கு எந்த படம் எடுத்தாலும் பெஸ்ட் தான். இவருக்கு ரொம்ப பெஸ்ட் பாஜா 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 பிளாக் பெஸ்ட் போது எங்களுக்கு வந்து தலைவர் விட்டா எதுவுமே தெரியாது. எங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் தலைவர் தான். நானும் கஷ்டத்தான் இருக்கேன். நானும் தண்ணியில் முக்கிய தான் வந்திருக்கேன். தலைவரை பார்க்கும்போது இந்த வெள்ளத்தில் இந்த கஷ்டம்லாம் பறந்துருச்சு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த படத்தில் வந்து நான் வேண்டிக்கிறேன். படம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குது. தலைவர் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருங்க இந்த படத்துக்கு. எல்லா படமும் எங்களுக்கு காத்து இருக்கு. முத்து இருக்குது, பாபா இருக்குது, சிவாஜி இருக்குது, பாச்சா இருக்குது. எந்த படம் போட்டாலும் வந்து பண்ணாதது. சண்டே ஈவினிங் வந்து இடத்துல பாச்சா போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து சிவாஜி எதிர்பார்த்துருக்கோம். பண்ணு பண்ணுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 28 இயர்ஸ் வந்து ஜப்பான்ல தான். இங்க வந்து 28 இயர்ஸ். சூப்பர் எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஏன்னா டைரக்டரோட பார்க்க போறோம். அண்ட்
ஹீரோயின் மீனா அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களோட பார்த்து ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது வேற லெவல்ல இருந்தது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 லேடி ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க ஃபேமிலியோட கலந்துக்கிட்டாங்க. எல்லா சாங்கும் டைட்டில் சாங்கோட எல்லா சாங்கும் ரிபீட் ரிபீட் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் கே ஒன்ஸ் மோர் அந்த அளவுக்கு பார்த்தோம். என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ வந்து அந்த ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்கல. இப்போ வந்து அந்த ஃபீல் எப்படி இருந்திருக்கோன்றத ரீக்ரியேட் பண்ணி காமிச்சாங்க எங்களுக்கு. சூப்பர் சூப்பர் எக்ஸைட்மெண்ட். சொல்லுங்க தலைவர் தெரியாது. அங்க வந்து இருக்கும் போது அது வேற லெவல். அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் சீன், ரஜினியோட என்ட்ரி சீன் எல்லாமே ஆஸ்தம். அது வந்து பிச் லெவலே பார்க்க முடியாது. அது நான் வந்து பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் முத்து மூவிஸ் முத்து மூவி இருக்கும் போது. இப்போ அதை பார்க்குற வாய்ப்பு தியேட்டர்ல கிடைக்குதுன்னும் போது தட்ஸ் அமேசிங் ஒன். அது வந்து நான் பிளஸ்டு ஆக்சுவலி இன்னைக்கு இந்த டைம்ல வந்து அங்கே நான் கிடைச்சிருக்கிறது வந்து செம்ம பிளஸிங் மூமெண்ட். அது வந்து கெட் டுகெதர் ரவிக்குமார் சார் அண்ட் மீனா மேம் கூட கெட் டுகெதர் கிடைக்கிறது சும்மாவா. நம்மள மாதிரி காமன் பீப்புள்ஸோட அதை அவங்க நடத்திருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ், பிக்ஃபுல் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே எடுத்துருக்காங்க. படம் வேற லெவல்ல இருக்குமா, அதே வைப்பு செம்மையா இருக்கு. இப்போ புதுசாக ஒரு படம் வந்தால் எப்படி என்ட்ரி கொடுத்து நாங்கள் பார்ப்போம், விஜய் படம் அஜித் படம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நாங்கள் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ செம்ம என்ஜாய்மெண்ட் இது. ஏன்னா நாங்கள் எங்கள் டீமே மொத்தமாக வீரப்பெண் டீமே ஃபுல்லாகவே எல்லாம் ஆட்டோ ஓட்டுற பசங்களை மட்டும்தான், வேறு யாருமே வெளியாக கிடையாது. ஃபுல்லாகவே ஆட்டோ ஓட்டுற டீமோட வந்து செம்ம என்ஜாய்மெண்ட். ஒவ்வொரு பாட்டியும் ரிட்டன் ரிட்டன் கேட்டு 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 அப்படி ஒரு ஆட்டோ ஆடி சும்மா தலை ஸ்பெயின் சும்மா படு படு போட்டுருங்க உள்ள கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது கிடைக்கிறது கிடைக்காது. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ தட்டி தட்டி நெஞ்ச தொட்டல்லோ மறந்து சாமசாமி. இது வரைக்கும் நாங்க இன்னும் பாக்கலப்பா. தலையோட ஃபேன்ன்றது நாங்களும் இதை பார்க்க வந்துட்டோம். முதல்ல இதை முச்சதுக்கு அவர் தான் எந்த படமா இருந்தாலும் நாங்கள் என்ட்ரி கொடுப்போம். ஏன்னா இப்ப தலையோட போது வர்றதுனால தலைவருக்கு முதல்ல ஸ்டைல் கொடுத்துட்டோம், முதல்ல மரியாதை கொடுத்துருக்கா. தலைவர் படத்துக்காக வந்திருக்கோம் நாங்க நிம்மதியா பார்த்தோம். செம்ம என்ஜாய்மெண்டோட வெளியே போயிருக்கிறோம் நாங்க. எந்த ரிலீஸா இருந்தாலும் நாங்க எப்போ ஒரே படம் பாஷா படம் பார்ப்போம். நாங்க எல்லாம் அப்படியே ஆட்டோ 50 500 பேர் 500 பேர் அப்படியே கேங்கா வந்துருவோம். தியேட்டரை ஃபில் பண்ணிடுறோம் வந்து நாங்க. ஓகே ஓகே.